இப்போ இளைஞர்கள் வர்றாங்க, கட்சி ஆக்டிவாக இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. திமுகவுடைய ஸ்ட்ரென்த்தில் ஒன்று வந்து கூட்டணி. 2019 ஒரு வலுவான கூட்டணி, 21 அப்படி ஒரு வலுவான கூட்டணி, 24 அப்படி ஒரு எளிமையான ஒரு கூட்டணி, அல்லது கூட்டணியை ஒன்றை அரவணைச்சு போகிறது அவ்வளோ எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த திமுக கூட்டணியுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமும், அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வந்து மக்கள் ஏற்றுக்காததுக்கு மிக மிக முக்கியமான காரணமும், அந்த கூட்டணி வந்து வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் பேசுகிற கூட்டம். திமுக கூட்டணி வந்து ஆர்கானிக்காகவே ஒரு 5-6 அந்த 2019 தேர்தலுக்கு முன்பாகவே வந்து ஒரு தொடர்ந்து மக்கள் நல அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஒன்றா பண்ணி மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் திமுக கூட்டணி அறிவாலயத்துக்கு வருவாங்க, தலைவரோட பேசுவாங்க, 2ம் கட்ட தலைவர் மூலம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட வரைக்கும் போவாங்க, அங்கே கை குலுக்குவாங்க, இப்படி தான் கூட்டணி முடியும். ஆனால் அதிமுக கூட்டணிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் எல்லாம் மீட் பண்ணி பேசுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்லாம் கட்சி ஆஃபீஸ்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்காது. கட்சி ஆஃபீஸில் நம்ம இந்த மாதிரி தேர்தல் பணிகள் உட்காந்து பேசலாம். நீங்கள் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் தான் நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவீங்க. அதனால தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ங்கிறதுனாலே அந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் அளவுக்கு அதை பார்க்கணும். அதிமுக ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, பாஜக ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அனைத்து இயக்கங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வர மாட்டோம், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொன்னாலே அதுதான் இது மக்கள் பார்க்குறாங்கல்ல. அதே மாதிரி அவங்க அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. திமுக கூட்டணி ஓரளவுக்கு தொடர்ந்து மக்களான பிரச்சனைகள்ல ஒன்னா இருந்திருக்கு. இனியும் இந்த ஒரு சின்ன வேறுபாடு என்ன இருக்குன்னா, 19, 21 ரெண்டு தேர்தலையும் திமுக ஆட்சி பொறுப்புல இல்லை. இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க, அப்போ ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது கூட்டணியில இருக்கிறவர்களுக்கும் சில விஷயங்கள்ல முரண் இருக்கு. ஆட்சி எடுக்கக்கூடிய சில முடிவுகள்ல முரண் இருக்கு. இப்போ போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையோ அல்லது வேறு விஷயங்களையோ, அது எங்கேயாவது கூட்டணிக்குள்ள உரசல்களை அல்லது மனக்கசப்புகளை உண்டாக்குதா? அதுதான் தொடர்ச்சியா அதிமுக சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க பாருங்க திமுக கூட்டணி வந்து அங்கிருந்து வருவாங்கன்னு பல நாள் அவங்க தொடர்ச்சியா அதை சொல்லுங்க. சென்ற போன தேர்தல இருந்து அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா எங்களுடைய தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியை கண்டிப்பா அமைப்பாரு. அது தலைவர் தலைமையில அது கண்டிப்பா அமையும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னதான் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், சில கோரிக்கைகள் இருந்தாலும், அதையும் தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க, அகில இந்திய அளவில் பார்க்கும்போது கூட்டணியுடைய வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பிரதானமான கேள்வியா இருக்கும். தமிழ்நாட்டில் ஒன்னா இருக்கு, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வேற, இந்தியா அப்படின்னு ஒன்னு இருக்கு. இப்போ கடந்த 5 தேர்தல் முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி தான் பெருமளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அப்படின்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட் அகெயின். இப்போ அது வந்து அந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்கள் கூட்டணியுடைய வெற்றிக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இது உருவாக்குதான்? கிடையாது. அந்த வெற்றிக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ரிசல்ட்டுக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே இருக்காது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் 2019 தேர்தல். இந்தியா முழுக்க பிஜேபி மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அது மாதிரி தான் இது. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே வந்து சமூக நீதிக்கும், நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், நம்முடைய தலைவர் பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் நிற்பாங்க. அதில் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் திருத்தமாக நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 2.5 தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்ல அளவில் போய் சேர்ந்துருக்கு. மகளிர் பேருந்து திட்டமாக இருக்கட்டும், கட்டணமில்லா பேருந்து திட்டமாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டம். இப்போ பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து பார்த்து எப்படி இது செயல்படுத்துறீங்க, 1ம் வகுப்பு முதல் 5ம் வகுப்பு வரை அதை தலைவர் வந்து இந்த சிரமத்தில் வந்து அதை விரிவாக்கம் செய்கிறதுக்கும் அதுக்கான பணிகள் யோசனையில் இருக்கார். அதே மாதிரி இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 1.16 கோடி மகளிர் மாதம் மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு இந்த ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை, நம்ம மீண்டும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க, இந்திய அளவில் அந்த கூட்டணியோட வெற்றிங்கிறது அவ்வளோ சாத்தியமா இருக்கா, எளிதா இருக்கா? ஏன்னா திரும்ப அந்த 5 தேர்தல் முடிவை தான் பார்க்க முடியும். நம்ம தலைவர் வந்து 5-6 வருஷமாவே அதை சொல்லிட்டு இருக்காரு, அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த தேர்தல் வந்து யார் பிரதமராக வரப்போறாங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணுங்கிறது நம்முடைய கழக தலைவர் வந்து நம்முடைய முதலமைச்சரவங்க தெளிவா இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஆன பிறகு நியூஸ் 18 முதல்ல தான் பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னதும் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கூட்டணி அமைக்க முடிஞ்சதோ பிஜேபிக்கு எதிராக அப்படி ஒரு கூட்டணி இந்திய அளவில் அமைந்ததுன்னா வெற்றி வாய்ப்பு சாத்தியம். நாங்க அந்த கூட்டணி அமைந்திருக்குது, அதுக்கு பிறகான பயணமும் வெற்றியும் அந்த இலக்கை அடையிறதும் தான் நான் கேட்கிறேன். அது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கறதுல அது நம்ம தலைவர் வந்து தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட காணொலி காட்சி மூலமா அனைத்து கூட்டணி தலைவரோட பேசியிருக்கிறாங்க. அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ஒன்றிய பாஜக அரசை கண்டிப்பாக விரட்டி அடிக்க அனுப்பலாம். தேர்தலுக்கு பிறகு 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை சூழல் சாதகமாக அமைது அப்படின்னா ஒருவேளை திமுக அங்க அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கறதுதான் இலக்கா இருக்கா தேர்தல்
2024 அணுகிறதுல கேட்குறேன். இல்லை அது ரொம்ப அட்வான்ஸாக நம்ம திங்க் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம வந்து இந்த பாஜகவை முதல்ல வெளில அனுப்பணும், அதன் பிறகு அமைகிற அரசு. பாஜகவோடு எந்த விதத்திலும் சமரசம் இல்லையா? இது மாதிரி அந்த அந்த வாய்ப்பே கிடையாது.